ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆப்பிள் அசிஸ்ட் தமிழ். ஸோ நீங்கள் நம்ம இந்த சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எபிசோடில் நம்ம ஐபேட்டில் வந்து நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்போம். அதிலே டாப் ஃபைவ் ஃப்ரீ அண்ட் பெஸ்ட் கேம்ஸ், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச கேம்ஸ் ஒரு அஞ்சு கேம்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்தந்த கேம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் வரேன், அதாவது பாட்டம் டு டாப் வரைக்கும் வரேன். ஸோ ஒன்றுனா நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து அந்த சைஸ் வைஸ்லாம் இல்லை, எந்த கேம் நல்லாயிருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து ப்ரால்ஹாலா. ஸோ இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம், மல்டிப்ளேயர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட் பண்ணி வச்சுட்டு இதுமாதிரி விளையாடலாம். இது கிராஃபிக்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், எதுவும் வேறு லெவல்லாம் இருக்காது. ஆப் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 MB கிட்டே வரும். ஸோ நம்ம எதாவது போய் நம்ம கேரக்டர் செலக்ட் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸும் ஓரளவுக்கு இருக்கும், சிம்பிளாக நாலே நாலு ஸ்விட்ச் தான். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமெலாம் இருக்காது, நம்ம ஃப்ரீ டைமில் கூட விளையாண்டுக்கலாம், ட்ராவல் பண்ணுறப்ப கூட விளையாடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கேம் வந்து ஒரு மல்டிப்ளேயர் தான், பேட்டில் இருந்து சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான், ஸ்விட்சஸ்லாம் அப்படியே நம்ம நார்மலாக டேப் பண்ணால் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் கேம் பிளே. நம்மளுக்கு இதிலே வந்து 120 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். சப்போஸ் உங்கள் டிஸ்பிளே வந்து 120 Hz சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 120 Hz சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கரெக்டர் நம்ப இந்த ஸ்டேஜ்லேருந்து, ஸோ இப்போ நான் கீழே வந்துட்டேன், ஸோ அவனுக்கு பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் விளாண்டு அந்த கேமு. 3 points யார் ஃபஸ்ட் இருக்கிறவங்களோ அவங்க தான் வின் இந்த கேமில். ஸோ சிம்பிளாக இருக்கும். சரி, அடுத்து ஃபோர்த் கேமுக்கு வரலாம். ஃபோர்த் கேம் வந்து சிஎஸ்ஆர் ரேசிங். இது வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேமு, அப்புறம் சைஸும் அப்படியே ஒரு 5 to 6 GB வரைக்கும் இருக்கும். இதில் நம்ம வந்து நார்மலாக ரேசிங் கேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், இது இந்த கேம் விளாட்லாம். மல்டிப்ளேயரும் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஒரு ரேங்க் அட்டைன் பண்ணணும். அந்த ரேங்க் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மல்டிப்ளேயர் விளாட்லாம். ஸோ நான் கேம் பிளேயோட டெமோ காட்டுறேன். ஸோ டெமோவில் நீங்கள் பாருங்கள் ஆப்போட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நஜர் ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும், சவுண்டெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டாலும் சரி, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் விளாண்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸு, அந்த அட்மாஸ்பியர், உங்களுக்கு ஒரு ரேஸ் கார் ஓட்டுற மாரி ஒரு அட்மாஸ்பியர் மாரி க்ரியேட் பண்ணது இந்த கேமு. ஸோ நான் ஃபோர்த் பிளேஸில் வச்சுருக்கேன். அடுத்த கேம் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவான கேம். ஸோ இது கிளிச் டேஷு, நம்ம சபேஸ் ஆஃப் மாதிரி. ஸோ அந்த ஆப்டிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்கும், ஒன்றுன்னு ஒரு ஹேர்டில் மாதிரி இருக்கும், அதை ஜம்ப் பண்ணி க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சின்ன கேம் தான், ஆனால் நிறையா இது மாதிரி ஆட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் வந்து நெட் ஆஃப் அண்ட் விளாண்டதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த ஆஸ்பால்ட் 9 நான் அதை செகண்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். ரொம்ப வருஷமாகவே ஆஸ்பால்ட்னா எல்லா கேமர்ஸ்க்கும் ஒரு க்ரேஸு. ஆஸ்பால்ட் கேம் வந்து அவ்வளோ அடிக்டிவான கேம், நம்ம வந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி போகும். ஸோ ஆஸ்பால்ட்டோட கிராஃபிக்ஸுக்கு, அந்த 120 Hz டிஸ்பிளேல விளாட்றோட ஃபீலுக்கு, அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆஸ்பால்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பட்டன் ஃபோன்லாம் விளாண்டுருக்கேன். ஸோ அந்த அத்தனை வருஷமாக இருக்குது ஆஸ்பால்ட்டு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரியும் அதோட கேமிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செம்ம இன்டென்ஸாக இருக்குது கிராஃபிக்ஸு, கிராஃபிக்ஸ் இருக்கிறதுலே சூப்பர் கிராஃபிக்ஸ். இந்த ஒரு ஆப்போட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 GB வரும். இந்த 3 GBக்கு நம்மளுக்கு சூப்பரான கிராஃபிக்ஸோட கேம்னா நான் ஆஸ்பால்ட் தான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் கேம்ஸும் அப்புறம் ரேஸ் கேம்ஸ் விளாடுவேன், எனக்கு அந்த பசில் கேம்ஸ் அதுமாரிலாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ இதில் பாருங்கள் கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கார் நம்ம ட்ரிஃப்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்மோக் வரதுலாம் இந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆடியோ மியூட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நான் பேசுறது கிளியராக கேட்கணுன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அந்த ஆப்ஸ்லாம் ஃப்ரீ தான், ஆப் ஸ்டோரில் இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறது கூட நம்ம ஸ்டீரிங் நிஜமாக அப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணுவோம், அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ்பால்ட்டோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம். பேன் ஆகிறதுக்குள்ளே விளாண்டுருங்க, ஏன்னா நிறைய கேம்ஸ் பேன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த நான் காட்ட போகிற கேமும் நம்ம எல்லாருக்கும் பழகின கேமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கேம் மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த கேம் பற்றி நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம் எவ்வளோ பாப்புலர், எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேம் இருக்குது, கால் ஆஃப் டியூட்டி நல்லாயிருக்கும். கால் ஆஃப் டியூட்டி நான் வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கும் செகண்ட் ப்ளேஸ்க்கும் நடுவில் என்ன வச்சுக்கிறேன். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும் கால் ஆஃப் டியூட்டியில், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பப்ஜி மொபைல் தான். 90 FPS நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது கிராஃபிக்ஸில். ஸோ அதெல்லாம் சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அப்படி இருக்குது. சீக்கிரம் நம்மளுக்கு BGMI, அதாவது இந்தியன் பப்ஜி வந்து நம்ம ஐபேட் iOS-க்கு வந்துடுறோம், வரணும் என்று ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் உங்களுக்கு, அது எங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த கேம்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.